ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் டி நகர். பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு குழந்தை பொறுப்பேற்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அரசு பள்ளியில் கொண்டு போய் குழந்தையை சேர்க்காமல் தனியார் பள்ளியில் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை எப்படி அதுக்கு பொறுப்பேற்க முடியும்? ஒரு ஊரடங்கு காலத்தில் பெற்றோரால் பணம் கட்ட முடியலன்னா 100% எல்லா பெற்றோர்களும் பணம் கட்டினாதான் பள்ளிக்கூடம் நடத்தணும்னா அந்த அளவிற்கு அவர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்களா? படிக்கிற காலத்திலே ஃபீஸ் கட்டாமல் வந்திருக்கிறாரு, இவர் எங்கேருந்து வந்து ஒழுங்காக வியாபாரம் நடத்துவார், எவ்வாறு பணத்தை திருப்பி கொடுப்பாரு என்கின்ற ஒரு எண்ணத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். சாலையில் நீர் தேங்கிருச்சு, 2 நாளாக எடுக்காமல் இருக்கிறாங்க, மழை கொட்டிக்கிட்டே இருக்குது, கொற்ற மலையில் தெருவில் இருந்து நம்ம சொல்லலையா அரசாங்கம் வந்து சாக்கடை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலையா? அப்போது ஒரு அரசு பள்ளியில் நான் எதிர்பார்க்குற வசதி இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் போராடுவதற்கு தெருவில் வராததுக்கு என்ன காரணம்? சொத்தை அசையும் அசையா சொத்தோடு பள்ளி நிர்வாகத்தை அரசே எடுத்து நடத்தும் என்கின்ற சூழல் உருவானாதான் தனியார் பள்ளிகளில் நடக்கக்கூடிய பல்வேறு வகையான முறைகேடுகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ சமீபத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கட்டணம் கட்டலை அப்படின்னு சொன்னால் பாக்கி இருக்குது அப்படின்னா அவங்க மாற்றுச் சான்றிதழ் கேட்குறாங்க, டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா அதில் வந்து கட்டண பாக்கி உள்ளதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு செய்தித்தாள்களில் தான் பார்த்தோம், இன்னும் தீர்ப்பை வந்து முழுசாக வந்து வாசிக்கலை. அதில் என்ன வாசகங்கள் இருக்குன்றத அந்த தீர்ப்பை வாங்கி பார்த்து நாம் படிக்கணும். உள்ளபடி இப்படி ஒரு வாசகம் அந்த தீர்ப்பில் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து குழந்தை உரிமைக்கு எதிரானது, குழந்தையினுடைய கண்ணியத்திற்கு எதிரானது. ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கையை ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுக்குது. பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு குழந்தை பொறுப்பேற்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தில் தான் எனக்கு வந்து சேர்க்கை வேணும்னு கேட்குறதில்ல, பெற்றோர்கள் தான் முடிவு செய்கிறாங்க எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் குழந்தையை சேர்த்துட்டு குழந்தைக்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய பெற்றோர்கள் அரசு பள்ளியில் கொண்டு போய் குழந்தையை சேர்க்காமல் தனியார் பள்ளியில் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை எப்படி அதுக்கு பொறுப்பேற்க முடியும்? பெற்றோர்கள் தங்கள் கனவுகளாக தான் படிக்கலை, தன்னுடைய தலைமுறை தலைமுறையாக யாரும் தன் குடும்பத்தில் படிக்கலை, குறைந்தபட்சம் தன் பிள்ளையாவது எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு சமூகத்துடைய பொது புத்தியில் எது வந்து வசதியான பள்ளி அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குதோ அத்தகைய பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அப்படி சேர்க்கிற நேரத்தில் அவர்களுக்கு வருமானம் இருந்திருக்கலாம், சேர்த்த பிறகு அவர்களுடைய பணி சிக்கலுக்குள்ளாக இருக்கலாம். குறிப்பாக இந்த 2 ஆண்டு காலமாக நாம் இந்த பெருந்தொற்றின் காரணமாக நடந்திருக்கக்கூடிய ஊரடங்கும், அந்த ஊரடங்கினால் தொழில் முனைவோர்கள் கூட, சிறு தொழில் முதலாளிகளாக இருந்தவர்கள் கூட ஓர் இரவில் வந்து கடன்காரர்களாக மாறிப்போன சூழலையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அத்தகைய சூழலில் பணத்தை கட்ட முடியல, நான் வந்து பணம் கட்டாமல் எந்த பள்ளியில் சேர்க்க முடியுமோ அந்த பள்ளியில் நான் சேர்த்துக்கிறேன், குழந்தைக்கு மாற்றுச்சான்றதெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கின்ற போது அந்த குழந்தையினுடைய மாற்றுச்சான்றிதழ் கொடுக்க வேண்டியது தானே பள்ளியினுடைய கடமை. அத்தகைய கடமையை செய்ய வேண்டிய ஒரு பள்ளி நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் பெற்றோர்களுடைய அந்த மாணவர்களுடைய அந்த கல்வி கட்டணத்தில் தான் நாங்கள் பள்ளியை நடத்துகிறோம், எனவே கட்டணம் கட்டாமல் போனால் எங்களால் நிர்வகிக்க முடியாது என்று சொல்வதை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. வரவுக்கு தகுந்த செலவு செய்வதோ அல்லது வந்து செலவுக்கு தகுந்தாற்போல் வரவை கூட்டிக் கொள்வதோ அதற்கும் மேலே பள்ளிக்கு ஆக வேண்டிய செலவெல்லாம் வந்து பெற்றுக்கொள்வதோ என்பதோ முழுக முழுக ஒரு வணிக செயல்பாடு தான். பள்ளிக்கூடம் என்பது ஒரு தொண்டு நிறுவனம் செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு நான் ப்ராஃபிட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அல்லது நான் ப்ராஃபிட் சேரிட்டபிள் சொசைட்டி, அவங்க தான் பள்ளிக்கூடைய இன்றைய சட்டத்தின்படி நடத்த முடியும். எனவே தொண்டு என்கின்ற அடிப்படையில், சேரிட்டபிள் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட பள்ளியில் பணம் வசூலித்து பணம் பெற்றுக்கொண்டு பள்ளியை நடத்தினால் கூட மாணவர்களால் பணம் கட்ட முடியலன்னு சொல்லும் பொழுது அவர்கள் கேட்குற மாற்றுச் சான்றிதழை கொடுத்து விடுவது தான் சரியான அணுகுமுறையாக இருக்குமே தவிர,
அதில் நான் வந்து இவர்கள் பணம் கட்டாமல் போயிட்டாங்க பாக்கி வச்சுருக்காங்கன்னு நான் குறித்து குறிப்பிட்டு தருவேன் என்று சொல்வது குழந்தையினுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கும். அந்த குழந்தை வேலைக்கு போகும் பொழுதும் சரி, அந்த குழந்தை வந்து வங்கியில் தொழில் முனைவதற்காகவோ அல்லது கல்விக்காகவோ கடன் கேட்கின்ற போதும் சரி, அந்த குழந்தை ஏற்கனவே பள்ளிக்கூடத்துக்கே பணம் கட்டாத குழந்தை இந்த வாங்குகிற கடனை மட்டும் எப்படி கட்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாகலாம். எனவே குழந்தையினுடைய வாழ்வாதாரத்தை எதிர்காலத்தில் அந்த குழந்தையினுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற அந்த குழந்தை பெரியவரான பிறகு அவர் செய்யக்கூடிய காரியங்களை அவருடைய குழந்தை பருவத்தில் அவங்க அப்பா அம்மா செய்த தவறினால் இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பது எந்த வகையிலுமே வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது. நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செய்ய வேணும். தமிழ்நாடு அரசு மாணவர் நலன் கருதி இந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் தன் தீர்ப்பில் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று முறையிட வேண்டும். அவ்வாறு திருத்தத்தை மேற்கொள்ள அந்த அமர்வு மறுக்குமேயானால் மேல்முறையீட்டுக்கு தமிழ்நாடு அரசு வந்து முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக இது மாணவர் நலன் சார்ந்த ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது மாணவர் நலனை பெரிய அளவிற்கு பாதிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, ஒரு வணிகத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வந்து நிச்சயமாக தமிழக மாணவர் நலன் கருதி அதை உயர்நீதிமன்றம் மாற்றிக்கொள்ளும் என்றே நாம் நம்புகின்றோம். இப்போ வந்து ஒரு அரசினுடைய அமைப்பாக அங்கமாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. சமீபத்திலாம் கொரோனா ஊரடங்குனால பல மாணவர்கள் தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு மாறக்கூடிய சூழல் இருந்துச்சு. அதில் டிசி கொடுக்காமல் நீங்கள் இவ்வளோ 20,000 ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ் ஃபீஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, லேப் ஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லி பயன்படுத்தாத விஷயங்களுக்கெல்லாம் ஃபீஸ் போட்டதெல்லாம் இந்த கொரோனா சூழலே பார்த்தோம். இப்போ இந்த நேரத்தில் இப்படியேப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து உள்நோக்க முடியுதா? அது இப்போ தனியார் பள்ளிகள்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் நட்டமாகுது, லாபம் வரமாட்டேங்குதுன்றதுக்காக தனியார் பள்ளிகள் மூலமாக அரசுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் மூலமாக இந்த தீர்ப்பு வந்திருக்கா? இந்திய அரசமைப்பு சட்டம், செயலாட்சி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றம், ஜுடிஷரி நீதித்துறை, இந்த மூன்றுக்கும் தனித்தனியாக அதிகாரங்கள் கொடுத்துருக்கு. மூன்றினுடைய எல்லைகளும் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஒருவருடைய எல்லையில் இன்னொருத்தர் வந்து தலையிட முடியாது. சட்டப்பேரவை சட்டங்களை இயற்றும், செயலாட்சி அதை நடைமுறைப்படுத்தும். நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் அது வழங்கக்கூடிய அடிப்படை உரிமை காக்கப்படுகிறதா என்று பார்ப்பதும், இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்புடையதாக சட்டங்களும் விதிகளும் இருக்கிறதா என்று பார்ப்பது தான் நீதிமன்றத்தினுடைய வேலை. இல்லை, தமிழ்நாடு அரசு ஒரு தனியார் பள்ளி இத்துணை மாணவர்கள் கட்டணம் கட்டலைன்னா மாணவர்கள் கட்டணம் கட்டாத விவரத்தை அரசுக்கு கொடுங்கன்னு கேட்கணும். அரசு அந்த பள்ளிகளில் அரசு தணிக்கையாளரை அனுப்பி பெறப்பட்ட வருமானம் என்ன, பெறப்பட்ட செலவினம் என்ன, எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து செலவை விட வரவை விட செலவு வந்து கூடுதலாக இருந்திருக்கு, எந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். கடந்த ஆண்டினுடைய செலவு என்ன, கடந்த ஆண்டினுடைய வரவு என்ன என்பதை பார்க்கணும். ஒரு ஊரடங்கு காலத்தில் பெற்றோரால் பணம் கட்ட முடியலன்னா 100% எல்லா பெற்றோர்களும் பணம் கட்டினாதான் பள்ளிக்கூடம் நடத்தணும்னா அந்த அளவிற்கு அவர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்களா? ஊரடங்கு காலத்தில் அவங்க வரி கட்டியிருப்பாங்க, அடிப்படையான கட்டணங்களெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனால் மின்சாரம் எப்பொழுதும் நடக்கும் போதோ மின்சாரம் செலவாயிருக்கு, குடி தண்ணீருக்கு அவ்வளோவா செலவாயிருக்கு, அப்போ பல்வேறு செலவுகள் குறைந்திருக்கும் இல்லையா? அப்போ அதையெல்லாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது? ஆசிரியர்களுக்கு முழு சம்பளம் கொடுத்தாங்களா, பாதி சம்பளம் கொடுத்தாங்களா, எத்தனை ஆசிரியர்கள் பணியாற்றினார்கள் என்பதை அவருடைய வரவு செலவை தணிக்கைக்குட்படுத்தணும். நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, தனியார் பள்ளிகள் சொல்வதை அப்படி ஏற்றுக்கொள்வது என்பது நியாயமல்ல. எனவே அரசு என்ன செய்திருக்கணும், இதில் நாங்கள் விசாரிக்கிறோம், அந்த பள்ளிக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த பள்ளி அரசுக்கிட்ட கேட்கட்டும், ஆனால் மாணவர்களை வந்து அது மாற்றுச்சான்றிதழ் நிறுத்தி வைப்பதோ மாற்றுச்சான்றிதழ் இவ்வாறு குறிப்பிட்டு மாற்றுச்சான்றிதழ் வழங்குவதோ அரசால் ஏற்க இயலாது என்பதை அரசு நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கணும். தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு சார்பாக இருந்த வழக்கறிஞர் குறைந்தபட்சம் அரசிடம் கேட்டுட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு தேதி வாங்கிட்டு அரசிடம் விவாதித்து அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வந்திருப்பது என்பது
நிச்சயமாக வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு அரசு தான் நீதிமன்றத்தை மீண்டும் அணுகி பள்ளிகள் நிர்வாகங்கள் நடக்கணும், அந்த நிர்வாகங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதே சமயத்தில் மாணவருக்கும் பாதிப்பு இல்லாமல் எத்தகைய நடவடிக்கை என்பதை தமிழ்நாடு அரசு வரையறைத்து அதை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது தான் நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும். நீங்கள் முதல் கேள்விக்கு வந்து இந்த மாணவருடைய உளவியல் சிக்கல் சம்பந்தம் இதனால் ஏற்படக்கூடிய உளவியல் பிரச்சனை சம்பந்தமாக சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க டிசி, அடுத்து ஒரு மாணவன் அரசு பள்ளிக்கு போய் சேர்றான் இல்லை ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் சேர்றான்னா சேர்க்க மாட்டாங்களா? இப்போ என்ன நடக்கும் அடுத்த ஸ்டெப்பாக? மாற்றுச் சான்றிதழில் கட்டணம் கட்டலை அப்படின்னு சொல்லி கட்டணம் பாக்கி இருக்குதுன்னு குறிப்பிட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. மாணவர்களை கண்டிப்பாக வந்து அந்த பள்ளியில் வந்து சேர்த்துப்பாங்க. பாக்கி இருக்குன்றதுனால நீ வந்து அரசு பள்ளியில் சேர்க்க முடியாதுன்ட்டு எந்த அரசு பள்ளியிலையும் சொல்ல முடியாது. அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் அவ்வாறு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு தனியார் பள்ளியில் சேர்க்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடங்கள் கூட சேர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் வந்து அவ்வாறு செய்வார்களா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த மாற்றுச் சான்றிதழ் 10ஆம் வகுப்பு மாணவரோ 12ஆம் வகுப்பு மாணவராகவோ இருந்தாலோ அல்லது இந்த மாற்றுச் சான்றிதழ் பெற்ற பிறகு அவர் முறையான பள்ளிக்கல்விக்கு போகாமல் அவர் வந்து திறந்தவெளி பள்ளி மூலமாக திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் மூலமாக படிக்கிறவராக போயிடுச்சுன்னா இந்த பள்ளியில் கொடுக்கப்பட்ட இந்த மாற்றுச் சான்றிதழ் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ அவர் வேலைக்கு போனால் கூட அவர் வந்து நேரடியாக 10ஆம் வகுப்பு எழுதினார் அல்லது 12ஆம் வகுப்பு எழுதினா கூட கடைசி மாற்றுச் சான்றிதழ் எதுன்னு கேட்டால் இதை தான் அவர் காட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னால் பிறப்பிற்கு பிறந்த சமூகத்தை காட்டுவதற்கு பிற்படுத்தப்பட்டவரா மிகவும் பிற்படுத்தப்பட்டவரா பட்டியலினத்தவரா என்ற இடஒதுக்கீட்டுக்காக இன்னும் சில காரணங்களுக்காக அவர்கள் மாற்றுச் சான்றிதழ் காட்ட வேண்டிய சூழல் வரும்பொழுது நிச்சயமாக அதில் குறிப்பிட்டிருக்குன்னு சொன்னால் அது வேலைவாய்ப்பில் இருந்து வங்கிகளில் கடன் வாங்குவதிலிருந்து அவருடைய தொழில் முனைகின்ற போது அவர் கொடுக்குற ஆவணங்கள் அத்தகைய துறைகளுக்கோ தனியாருக்கோ அரசுக்கோ கொடு எல்லா இடத்துலையுமே அவர் ஒரு சந்தேக பார்வையில் தானே பார்ப்பாங்க. படிக்கிற காலத்திலே ஃபீஸ் கட்டாமல் வந்திருக்கிறாரு, இவர் எங்கேருந்து வந்து ஒழுங்காக வியாபாரம் நடத்துவார், எவ்வாறு பணத்தை திருப்பி கொடுப்பாரு என்கின்ற ஒரு எண்ணத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அது ஒரு நியாயமற்ற அணுகுமுறை. அடிப்படையில் இது ஒரு நியாயமற்ற அணுகுமுறை. தொடர்ந்து வந்து இப்போ தனியார் பள்ளிகளுடைய டாமினேஷன்றது இந்த கல்வித்துறையில் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படி தான் இந்த கொரோனா டைம்லேயும் என்னானாலும் நீ ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், இல்லைனா வந்து உனக்கு கிளாஸில் சேர்த்துக்க மாட்டேன்னு ஒரு நவீன தீண்டாமை மாதிரி கடைப்பிடிச்சாங்க. அந்த மாணவர்களை மட்டும் குரூப் போட்டு லெஃப்ட் பண்ணுறது, லிங்க் அனுப்பாமல் இருக்குது அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப காலமாக நீங்களும் போராடிட்டு இருக்கிறதுனா தனியார் பள்ளிகளுடைய கட்டணங்களை வந்து முறைப்படுத்தணும், அதுக்கான கமிட்டி ஒழுங்காக செயல்படணும்ட்டு. இப்போ இதோடய எண்டு தான் என்ன? எப்போ தான் வந்து இந்த புதிய அரசாங்கம் வந்திருக்காங்க, இவங்க இதுக்கான தீர்வாக என்ன வச்சுருக்காங்க? ரெண்டு தளத்திலிருந்து இந்த நீங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வி, தனியார் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு ரெண்டு தளத்தில் நாம் வந்து பதிலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, அடிப்படையில் தனியார் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்கன்னா அதை பள்ளிக்கூடம் என்ற வரையறைக்குள்ளக்கே கொண்டு வர முடியாது, அது பள்ளிக்கூடமே கிடையாது. எனவே பெற்றோர்கள் அதை முதல்ல உணரணும். அரசு நடத்தினா மட்டும்தான் பள்ளிக்கூடம். அப்போ அரசு நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் கொண்டு போயிட்டு மாணவர்களை சேர்க்கிறது, கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைக்கு என்னென்ன வசதி வேண்டுமோ அதை அத்தனையும் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்னென்ன வசதி இல்லை, வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இல்லை, பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் இல்லை, விளையாட்டு ஆசிரியர் இல்லைன்னா பட்டியலிட்டு கொண்டு போயிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட, முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட, ஆணையர்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே பெற்றோர்கள். மின்சாரம் வரலை என்ன செய்கிறோம், தெருவுக்கு வந்து போராடலையா? குடிநீர் வரலை, சாக்கடை அடைச்சிக்கிட்டு இருக்குது, தெருவில் வந்து போராடலையா? சாலையில் நீர் தேங்கிருச்சு, ரெண்டு நாளாக எடுக்காமல் இருக்கிறாங்க, மழை கொட்டிக்கிட்டே இருக்குது, கொற்ற மழையில் தெருவில் இருந்து நம்ம சொல்லலையா அரசாங்கம் வந்து சாக்கடை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலையா? அப்போது ஒரு அரசு பள்ளியில் நான் எதிர்பார்க்குற வசதி இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் போராடுவதற்கு தெருவில் வராததுக்கு என்ன காரணம்? அரசு தானே கொடுக்கணும், அரசுக்கிட்ட தான் நான் உரிமை கேட்க முடியும். நான் எப்படி போய் தனியார்கிட்ட கேட்க முடியும்? தனியார் எத்தகைய பாதுகாப்பை எனக்கு கொடுத்துட முடியும்? தனியார்கிட்ட கேட்கும்பொழுது நான் கை கட்டி தானே நிற்க வேண்டியதாக இருக்கும். எனவே அரசுக்கிட்ட பெற வேண்டியதே, அரசிடம் பெற வேண்டும் என்கின்ற அந்த பொது புத்தியில் அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்குமே இருக்கிறது. அரசு பள்ளியில் படிக்கும் பொழுது தான் ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கை என்பது ஒரு குழந்தைக்கு உத்தரவாதப்படுத்த முடியும். தனியார் பள்ளியில் சேர்த்துட்டு ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கையை ஒரு குழந்தைக்கு உத்தரவாதப்படுத்த முடியாது. எனவே அரசு பள்ளியில் சேர்ப்பது என்கின்றதும் அரசு எல்லா பள்ளிகளிலையும் சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்கி தருவது, ஒவ்வொரு பள்ளியையும் அதற்குண்டான வரையறை
புவியியல் வரையறை வரையறைத்து அதை அருகமை பள்ளிகளாக அறிவிக்கணும், இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லணும். அவ்வாறு வரையறுக்கிற பொழுது அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இருப்பதை போல அந்த பள்ளிக்கான வரையறையை வந்து கொடுக்கணும். இதை அரசு செய்யணும். இன்னொரு புறத்தில் இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது, தமிழ்நாடு அரசு இயற்றி இருக்கக்கூடிய தனியார் பள்ளி கட்டணம் ஒழுங்குபடுத்த சட்டத்தின் கீழே இருக்கிற குழு, அந்த குழு வந்து முறையாக செயல்படணும். அந்த குழு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பாடியாக, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த குழுவினுடைய கூட்டத்தில் முழுமையாக அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்பது, ஓய்வு பெற்று நீதிபதி மட்டும் பங்கேற்பதல்ல. அதில் எத்தனை உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்களோ அத்தனை உறுப்பினர்களும் அதில் பங்கேற்கணும். மிக குறைபாடாக, மிகப்பெரிய குறைபாடாக அந்த சட்டத்தில் பார்த்தது, அந்த சட்டம் இயற்றும்படும் போதே எழுப்பிய கேள்வி என்னன்னு கேட்டால், இதில் பெற்றோர் பிரதிநிதி யாருமே இல்லை, மாணவர் பிரதிநிதி யாருமே இல்லை, இந்த குழுவில் கல்வியாளர்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அலுவல் சாராத பெற்றோர் பிரதிநிதி, மாணவர் பிரதிநிதி, கல்வியாளர்கள் என்று ஒரு முழு நேரமாக இந்த குழுவுக்கு வந்து நியமிக்கணும். இந்த குழு விசாரிப்பதற்குண்டான ஏற்பாடு மாவட்டத்தில் இருந்து, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பல மாவட்டங்கள்லேருந்து எல்லோரும் தலைநகரத்துக்கு வர முடியாது. எனவே குற்றச்சாட்டை அந்தந்த கல்வி மாவட்டங்களில் பதிவு செய்வதற்கான ஏற்பாடு, அந்த பதிவை வந்து பதிவு எண் கொடுத்து அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த குற்றச்சாட்டில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை பெற்றோர்களுக்கு தெரிவிப்பது, அந்த இடத்துல குழுவை அமைத்து விசாரணையை மேற்கொண்டு அந்த குழந்தைக்கு பாதிப்பு இல்லாமல் பார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு வந்து இறங்கணும். ஒவ்வொரு பள்ளியும் தன் கட்டணம் என்ன என்பதை தன்னுடைய பெயர் பலகையில் வந்து ஒட்டணும். தன்னுடைய வரவு என்ன, செலவு என்னன்றது வெளிப்படையாக எல்லோருக்கும், எத்தனை குழந்தைகள் எவ்வளோ பணம் வசூல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றத எல்லா பெற்றோர்களுக்கும் அவங்க தெரிவிக்கும்படியான வாய்ப்புகளை வந்து அரசு வந்து உருவாக்கணும். இதெல்லாம் செய்யும் பொழுது தான் தனியார் பள்ளிகளில் நடக்கக்கூடிய மிக அதிகமான கட்டண வசூல் என்பதை நம்மால் தடுக்க முடியும். இப்போ இந்த தொடர்ச்சியாக இப்போ சமீப காலமாகவே என்னென்னா, அது முன்னாடிலேருந்து இருக்க கோஷம் தான், ஆனால் சமீப காலமாக இந்த ஊரடங்கு காலத்துக்கப்புறம் அதிகமாக வரக்கூடிய விஷயம் என்னென்னா, தனியார் பள்ளிகளை வந்து அரசுடைமாக்குங்க. அது பல காரணத்துக்காக வருது. ஒன்று வந்து தனியார் கல்விக்கூடங்கள் நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அது தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஒன்று இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னாலேயே அதிகமான பேரண்ட்ஸால் கட்ட முடியல, எங்களால் எல்லாத்துக்குமே ஃபீஸ் கேட்குறாங்கன்ற ஒரு சூழல் இருக்கு. இந்த தனியார் பள்ளிகளை அரசுடைமை ஆக்குறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனியார் பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது சட்டத்திற்குட்பட்டு அது ஒரு தொண்டு நிறுவனமாக, லாப நட்ட கணக்கு பார்க்காமல் நடக்கக்கூடிய நிறுவனமாக ஒரு பள்ளி நிர்வாகம் அல்லது கல்லூரி நிர்வாகம் இருக்க வேண்டும். ஒரு தனியார் பள்ளியினுடைய நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு எழுகிறது என்று சொன்னால், அந்த குற்றச்சாட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகளில் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு வடிவத்தில் ஒரு நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அந்த நிர்வாகத்தை ஒட்டு மொத்தமாக அதோடைய அசையும் சொத்து அசையா சொத்து உட்பட அரசு எடுத்துக்கொண்டு அரசே நடத்துவது தான் நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும். எப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசால் எடுத்து கொள்ளப்பட்டு அரசு பல்கலைக்கழகமாக இயங்குகிறதோ அதுபோல் எல்லா தனியார் பள்ளிகளையும் எடுத்துக்கொள்ள முடியும் அரசால். காரணம், எந்த ஒரு தனியார் பள்ளியும் எந்த ஒரு தனிநபருடைய சொத்தை விற்று அல்லது அவருடைய வருமானத்தில் முழுக்க முழுக்க கட்டி எழுப்பப்பட்டது என்று யாராலையும் சொல்ல முடியாது. அவர் வந்து நிர்வாகம் வந்து கடன் வாங்கி கட்டியிருக்கலாம், இன்னும் பல இடத்துல பல வகையில் அவங்க நிதியை திரட்டியிருக்கலாம், ஆனால் அந்த கடனை திருப்பி எப்படி கட்டினார்கள் என்பது தான் கேள்வி. மாணவர்களிருந்து வசூல் செய்யப்பட்ட கட்டணத்திலிருந்து தான் அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. எனவே அந்த சொத்து, அது கட்டடமாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், அந்த பள்ளியில் இருக்கிற சொத்தாகட்டிருக்கும், எல்லாமே வந்து பெற்றோர்களுடைய உழைப்பிலிருந்து வந்தது தான், மாணவர்களுடைய கல்வி கட்டணத்திலிருந்து வந்தது தான். எனவே அந்த சொத்தை அசையும் அசையா சொத்தோடு பள்ளி நிர்வாகத்தை அரசே எடுத்து நடத்தும் என்கின்ற சூழல் உருவானாதான் தனியார் பள்ளிகளில் நடக்கக்கூடிய பல்வேறு வகையான முறைகேடுகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அரசு இத்தகைய நடவடிக்கை எடுக்கிறது என்ற ஒரு அச்சமே தவறு செய்வதிலிருந்து தனியார் பள்ளிகளை தடுக்கும். அது மாணவர்களுடைய பாதுகாப்பையும் பெற்றோர்களுடைய பாதுகாப்பையும் உத்தரவாதப்படுத்தும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.